Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.7 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைன் த வேல்யூ ஆஃப் 0.72 மைனஸ் 0.51 பை யூஸிங் கிரிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், முன்னாடி எக்ஸாம்பிள் சம் போட்டோம்லேயே அதே மாதிரி தான். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும் கிரிட் மாடல் யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற நம்பரை வந்து take a square of 100 boxes, shade 72 boxes to represent 0.72, then strike out 51 boxes out of 72 shaded box to subtract 0.51 from 0.72. the leftover shaded box represent the required value. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 பாக்ஸ், ஏன் 100 பாக்ஸ் போடணும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு டெசிமல்லேருந்து ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அந்த ஸ்டெப் இங்கே கொடுக்கல, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, டெசிமலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. டெசிமலை ரிமூவ் பண்ணிட்டு அந்த நம்பர்னால் 072 வருமா, அதை 72 நம்ம எழுதலாம் இல்லையா, பை போட்டுக்கோங்க. இப்போ டெசிமலுக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்குது, ரெண்டு நம்பர். அப்போ ரெண்டு நம்பர்னால் 20 100 அப்படின்னு போட்டுக்கோங்க. மைனஸ் அதே மாதிரி இதை ரிமூவ் பண்ணால் 51/100 வரும். இப்போ ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர் 100, அதாவது 100 72 ஷேட் பண்ணணும், 100 51 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும், அதனால தான் 100 பாக்ஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ 100 72 ஷேட் பண்ணியாச்சு, அதில் 51 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறது தான் எனது ஆன்சர். மீதினா இதெல்லாம் கவுண்ட் பண்ணக்கூடாது, மீதி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் இருக்கலையே அதுதான் ஆன்சர். ஸோ 21 பாக்ஸஸ் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் இருக்கிறதுனால 0.21 தான் நமக்கு ஆன்சர் ஆகும். சரிங்களா, ஓகே. ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.